அருமை குழந்தைகளே, அவர்களின் அன்பு பெற்றோர்களே, எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்பவும் நல்லா இருக்க பிரார்த்திக்கிறேன். வாங்க இந்த பதிவுக்குள்ளே போகலாம். போன வீடியோவில் பஞ்சபூத ஸ்தலங்களில் காற்று தலமான காளஹஸ்தி பற்றி பார்த்தோம்ல. இந்த வீடியோவில் பஞ்சபூத ஸ்தலங்களில் ஆகாய தலமான சிதம்பரத்தை பற்றி பார்க்கலாம். இதுதான் பஞ்சபூதங்களில் கடைசியாக சொல்லப்படுற ஸ்தலம். சிதம்பரம் தில்லை நடராஜர் கோயில் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் வட்டத்தில் இருக்குது. வணக்கத்துக்குரியவர்களான அப்பர், சுந்தரர், சம்பந்தர், மாணிக்கவாசகர் ஆகிய நால்வராலையும் பாடல் பெற்ற சிவஸ்தலம். சேந்தனார் அருள் பெற்றதும் வணக்கத்துக்குரிய முனிவர்களான வியாக்கிரபாதர், பதஞ்சலி, உபமன்யு, வியாசர் போன்றவர்களும், மாணிக்கவாசகர், திருநீலகண்டர், திருநாளை போவார், கணம்புல்லர் ஆகிய நாயன்மார்களும் முக்தி பெற்ற தலம் இந்த திருத்தலம். இப்போது சிதம்பரம் இருக்கிற இடம் ஒரு காலத்தில் தில்லை மரங்கள் நிறைஞ்ச காடாக இருந்துதான். அதனால் தில்லைவனங்கிற பேர் இந்த ஊருக்கு அந்த இடத்துக்கு இருந்திருக்கு. வரலாற்றில் இதுக்கான குறிப்புகள் இருக்குது. இப்போ அந்த மரங்கள் இங்கே இல்லையா? ஆனால் இந்த ஊருக்கு கிழக்க இருக்கிற பிச்சாவரம், அது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டு பிள்ளைங்களா, அந்த பிச்சாவரத்தில் இருக்கிற உப்பங்கழிகளோட கரையோரத்தில் நிறைய இந்த தில்லை மரம் இருக்குதான். சிதம்பர நடராஜர் கோயிலில் மூலவர் திருமூலநாதர். அவர் வந்து சுயம்பு மூர்த்தி, அதாவது தானே உருவாகி அருள் பாலிக்கிறவர். ஆனால் நடராஜர் தான் இங்கே பிரதான மூர்த்தி. அவரை பற்றி தான் எல்லாரும் பேசுகிறோம், கும்பிடுறோம், எல்லாம் பண்ணுறோம். சைவத்தில் கோவில் என்றால் அது சிதம்பரத்தை தான் குறிக்குமா. சிவனின் தேவார பாடல்கள் பெற்ற 274 சிவாலயங்களில் முதல்ல இந்த ஸ்தலத்தில் தான் முதல் தேவாரத்தை பாடினாங்களாம். இறைவன் இந்த தலத்தில் நடராஜர் என்ற உருவமாகவும், ஆகாயம் என்ற அருவமாகவும், ஸ்படிகலிங்கம் என்ற அரு உருவமாகவும் அருள் பாலிக்கிறார். அதாவது நடராஜருக்கு மனுஷங்களை மாதிரி உங்களுக்கு உறுப்புகள்லாம் நம்ம தெரிய பார்க்குறோம் நடராஜர் உருவத்தில். ஆகாயத்தில் என்ன பார்க்குறோம்? ஒன்றும் இருக்காது. அது அருவம்னு சொல்கிறாங்க, உருவம் இல்லாத விஷயம். ஸ்படிகலிங்கம் வந்து ரெண்டும் கலந்தது. அதில் ஒரு உருவமும் இருக்குது, அதே மாதிரி அருவமும் இருக்குது. இப்படி தான் ஆரம்பிக்குது, இங்கே தான் முடியுதுன்னு சொல்ல முடியாது. அதைத்தான் உருவாய் அருவாய் அப்படின்னு சொல்கிறாங்க, அருவுருவாய் அப்படின்னு சொல்கிறாங்க. நடராஜர் சன்னதி அருகிலேயே 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான கோவிந்தராஜ பெருமாள் தலமும் இங்கே இருக்குது. ரொம்ப விசேஷம். சிவனுக்கும் சக்திக்கும் ஒரு நாட்டிய போட்டி நடந்தது. அதில் தில்லக்காளியாக இருந்து சிவனுக்கு எதிராக சக்தி அம்மா ஆடினாங்க. அந்த தலமும் இந்த பக்கத்தில் இருக்குது. 51 ஏக்கர் பரப்பளவில் பிரம்மாண்டமாக இந்த சிவத்தலம் அமைஞ்சிருக்கு. மிகச்சிறந்த கட்டிடக்கலைக்கு எடுத்துக்காட்டாகவும் இந்த தலம் இருக்குது. நடராஜரின் பஞ்சசபைகளில் இது சிற்றம்பலம். இந்த கோவிலுக்குள்ளே இறைவனின் 5 சபைகளாகிய சிற்றம்பலம், பொன்னம்பலம், அதாவது கனக சபைன்னு சொல்லுவாங்க, பேரம்பலம், நிருத்த சபை, ராஜசபை என 5 மன்றங்கள் இருக்குது. இந்த ஊரின் தேரோடு வீதிகளில் அப்பர் பெருமான் இருக்கா பார்த்தீங்களா, அவர் அங்கே பிரதட்சணமே செய்தாராம். அதோட மாணிக்கவாசகர் சுவாமிகள் இலங்கையை சேர்ந்த புத்த மத மன்னன் ஒருத்தனோட மகளுக்கு வாய் பேச முடியாமல் இருந்துதான். அவங்கள இந்த நடராஜர் அருளால் பேச வச்சாராம் மாணிக்கவாசகர் சுவாமிகள். பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் ஆகிய மும்மூர்த்திகளும் கோயில் கொண்டுள்ள திருத்தலம் இது. இந்த தலத்தை முருகப்பெருமான் சுப்பிரமணியர் மேலே அருணகிரிநாதரும் 10 திருப்புகள் பாடியிருக்கிறார். பெரும்பாலான பக்தர்கள் சிதம்பரம் கோவிலின் மூலவர் என்றாலே அது நடராஜர் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அப்படி இல்லை பிள்ளைங்களா. கோயிலுக்கு போனதை நடராஜர் சன்னதியை தான் நேரடியாக நம்ம போகிறோம். ஆனால் இங்கே மூலவர் லிங்க வடிவில் ஆதிமூலநாதர் என்ற பெயரில் அருள் செய்கிறார். பதஞ்சலி, வியாக்கிரபாத முனிவர்கள் கைலையில் சிவனோட நாட்டிய தரிசனத்தை பார்த்தாங்களாம். இதை நாங்கள் மட்டும் பார்த்தா பார்த்தாது, பூலோக மக்களுக்கும் நீங்கள் காமிக்கணும் அப்படின்னு அவங்களும் சந்தோஷப்படணும்னு நினச்சி சிவபெருமான்கிட்ட கேட்டாங்களாம். அப்போது இந்த தலத்துக்கு வந்து ஆதிமூலநாதரை வேண்டி தவம் செஞ்சாங்களாம். இதுக்காக இவர்களது வேண்டுதலை ஏற்ற சிவன் திரிசகசிர முனீஸ்வரர்கள் என்போரை
கைலாயத்திலிருந்து சிதம்பரத்துக்கு கூட்டிகிட்டு வந்து தை மாதம் பூச நட்சத்திரத்தில் பகல் 12 மணிக்கு நாட்டிய தரிசனம் கொடுத்தாராம் எல்லாருக்கும். இந்த திரிசகசிர முனிவர்களே தில்லை மூவாயிரவர் என்று அழைக்கப்படுகிறார்கள். ஆதிசங்கரர் பிரதிஷ்டை செய்த ஸ்ரீசக்கரம் அம்மன் சன்னதியில் இருக்கு. இங்கே அர்த்தஜாம பூஜை ரொம்ப சிறப்பு. அர்த்தஜாம பூஜையில் உலகத்தில் இருக்கிற அத்தனை தெய்வங்களும் இங்கே வந்து கலந்துக்கிறாங்கங்கிறது ஒரு ஐதீகம். இதை அப்பர் சுவாமிகள் எப்படி பாடுறாருன்னா, புலியூர்னா சிதம்பரம், புலியூர் சிற்றம்பலமே புக்கார்த்தாமே அப்படின்னு பாடுறாங்க. சேக்கிழார் சுவாமிகள் இங்குள்ள ஆயிரங்கால் மண்டபத்தில் தான் 63 நாயன்மார்களான சிவபக்தர்கள் பற்றி பெரிய புராணம் பாடி அரங்கேற்றமும் செஞ்சார். இப்போ சிதம்பர ரகசியத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாமா? சிதம்பரம் சித் அம்பரம், சித் பிளஸ் அம்பரம் சிதம்பரம். சித்துனா அறிவு, நம்ம இங்கே நாலெட்ஜு இல்லை இன்டெலிஜென்ஸ்னு சொல்லலாம். அம்பரம்னா வெட்ட வெளி, அதாவது அப்படியே வெளியில் வெளியில் கிரவுண்டுன்னு வச்சுக்கோங்க, ப்ளே கிரவுண்டெலாம் நீங்கள் பார்க்குறீங்களா, வெட்ட வெளி. மனுஷங்களே உங்ககிட்ட ஒன்றுமே இல்லைங்கிறது தான் இந்த சிதம்பர ரகசியத்தோட அடிப்படை மீனிங். சித்திர சபையில் சபாநாயகரோட ரைட் சைடில் இருக்கிற திரையை, அதாவது ஸ்க்ரீனை விலக்கி ஆரத்தி காட்டுவாங்க. அதுக்குள்ளே சாமியோட திருவுருவம் ஏதும் இருக்காது. தங்கத்தாலான வில்வ தள மாலை ஒன்று மட்டும் தொங்கிக்கிட்டு இருக்குமா, மாலைகள் வந்து தொங்கிக்கிட்டு இருக்கும். சாமி உருவம் இல்லாமலேயே வில்வ தளம் தொங்குது. ஏதாச்சும் பொதுவாக சாமிக்கு தானே மாலை போடுவோம், அப்படி இல்லாமல் சாமியோட உருவம் இல்லை, வில்வ தள மாலைகள் மட்டும் இருக்கு. இதோட ரகசியம் என்னென்னா, இறைவன் இங்கே ஆகாய உருவில் இருக்கிறாரு அப்படிங்கிறது தான். ஆகாயத்துக்கு ஆரம்பமும் கிடையாது முடிவும் கிடையாது, அவனை உணரத்தான் முடியும் என்பதே இதன் பொருள். இப்போ நம்ம நடந்துக்கிட்டே போயிட்டு இருக்கும்போது வானம் ஒரு இடத்துல பூமியை தொடர மாதிரி இருக்கும், அதை தொடுவானம்னு சொல்லுவாங்க. ஆனால் போக அது இன்னும் போய்கிட்டே இருக்கும். அதுதான் இந்த இதனுடைய முக்கியமான அடிப்படை பொருள். சிதம்பர ரகசியஸ்தானத்தில் அம்மனுக்குரிய ஸ்ரீசக்கரத்தையும் சிவனுக்குரிய சிவசக்கரத்தையும் இணைச்சு ஒன்றா பிரதிஷ்டை செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சக்கரத்தில் நடராஜ பெருமான் ஐக்கியமாகி தன்னோட ஆனந்த நடனத்தினால உலகை படைத்து காத்து மறைத்து அழித்து அருள் செய்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நான் சொல்கிறத கொஞ்சம் கவனமாக கேளுங்க பிள்ளைங்களா, புரியலைன்னா கொஞ்சம் திரும்ப திரும்ப பார்த்து கேளுங்க. உங்கள் அம்மா பாட்டியும் இதை உங்களுக்கு புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுங்கள், சரியா? ஏன்னா நம்மளோட உடம்பு அமைப்புக்கும் தங்கத்தாலான நடராஜர் சந்நிதிக்கும் நிறைய 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 ஒத்துமை இருக்குது. கொஞ்சம் கவனமாக கேளுங்க. பொன்னம்பலத்தில் நமச்சிவாய மந்திரம் பொறிக்கப்பட்டு அது மேலே வேயப்பட்டுள்ள 21,600 தங்க ஓடுகள் மனிதன் ஒரு நாளைக்கு விடும் சுவாசத்தின் எண்ணிக்கையை குறிக்கும். அதான் நம்ம மூச்சு விடுறதை குறிக்குது, அந்த அளவில் அது இருக்குது. பொன்னம்பலத்தில் அடிக்கப்பட்டுள்ள 72,000 ஆணிகள் மனிதனோட நாடி நரம்புகளை குறிக்கிறது, அதாவது நம்ம பல்ஸ் ரேட்டு ப்ளஸ்ஸு நர்வஸ் சிஸ்டம். கோவிலில் உள்ள 9 வாசல்கள் மனித உடலில் உள்ள 9 துவாரங்களை குறிக்கிது, நவத்வாரம்னு சொல்லுவாங்க. இது தவிர ஆன்மீக ரீதியான அமைப்பும் உண்டு. 5 மந்திரமான சிவாயனமே என்பதின் அடிப்படையில் பொன்னம்பலத்தின் 5 படிகளும் 64 கலைகளின் அடிப்படையில் சாத்து மரங்களும் 96 தத்துவங்களை குறிக்கும் விதமாக 96 ஜன்னல்களும் 4 வேதங்கள் 6 சாஸ்திரங்கள் பஞ்சபூதங்களின் அடிப்படையில் தூண்கள் இதெல்லாம் அமைச்சிருக்காங்க. இந்த கோவிலை பற்றி நிறைய நிறைய விஷயங்கள் இருக்குண்ணா பிள்ளைங்களா, நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான அடிப்படை விஷயங்களை மட்டும்தான் இந்த பாட்டி சொல்லியிருக்கேன், சரியா? இந்த வீடியோ பிடிச்சிருந்ததா? பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். இதோட இந்த பஞ்சபூத ஸ்தலங்கள்ங்கிற சீரியல் வந்து முடியுது. இன்னொரு விஷயமும் உங்ககிட்ட அதனால் சொல்லணும்னு நினச்சேன், அதுலேயும் குறிப்பாக பெற்றோர்கள்ட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த பஞ்சபூத ஸ்தலங்களில் அதனுடைய வீடியோக்களை பார்க்கும்போது நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிச்சிங்களா, குறிப்பாக பெற்றோர் கவனிச்சிங்களா, சாமிக்கு ஏழை பணக்காரன் படித்தவன் படிக்காதவன் அப்புறம் மனுஷன் மிருகம் பூச்சி ஊர்வனை பரப்பனை எதை பற்றியும் வித்தியாசம்லாம் கிடையாது. சாமி நம்மக்கிட்ட எதிர்பார்க்கறது
உண்மை, நேர்மை, உண்மையான பக்தி, அதாவது அன்பு, அவ்வளவே தான். இதுதான் பிள்ளைகளை அவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறார். இது நல்லா புரிஞ்சுக்கிட்டு அவன் கொடுத்துருக்கிற இந்த பிறவியை நல்லபடியாக நடத்துக்கன்னு இந்த பாட்டி ரொம்ப பணிவன்போடு உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் இது மாதிரி ஒரு நல்ல விஷயத்தோடு உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் ஆல் தி பெஸ்ட். டேக் கேர் பிள்ளைங்களா. பை பாய். வணக்கம், நன்றி, ஜெய் ஹிந்த்.